வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு முயற்சி வெல்லும் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற லாரி கேபின் மொத்தமும் வேற மாத்துற அளவுக்கு அடிபட்டிருக்கு. ஏர்டூமு ரேடியேட்டர் முதல் கொண்டு அடிபட்டிருக்கு, ரொம்ப மோசமாக அடிபட்டுருச்சு. இந்த அடி இன்ஜின் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. இன்ஜினே வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு பெருசாக பாதிப்பாயிருச்சு. ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட்டு. நீங்கள் இப்போ பாருங்கள், கடனை ஸ்கூல்லாம் ஃபுல்லாக அடிபட்டு பெண்டாயிருச்சு. இது வந்து எதுக்குமே ஆகாது, ரொம்ப மோசமான நிலையில் அடிபட்டுருக்குது. உள்ளே பாருங்கள், இன்ஜினோட கவர் உடஞ்சி போயிடுச்சு. அந்தளவுக்கு அடி அதிகமாயிருச்சு. கேபின்குள்ளே பாருங்கள், ரொம்ப அதிகமான சேதம். இது வந்து டிரைவர் உட்காந்து ஓட்டக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப சேதமாயிருச்சு. இன்ஜின் உடைஞ்சதுனால ரெக்கவரி வண்டி மூலிமா இதை கட்டி இழுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இது ஓட்டக்கூட முடியாது. ஸ்டேரிங் முதல் கொண்டு ரொம்ப பெண்டாயிருச்சு. நல்ல வேலையாக டிரைவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பாதிப்பும் ஏற்படலை. இந்த வீடியோவில் இந்த அடிபட்ட கேபினை எல்லாம் கட் பண்ணி இறக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், எப்படியெல்லாம் கட் பண்ணி இறக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நண்பர்களே, புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த ரேடியேட்டர்லாம் ரொம்ப மோசமாக அடிபட்டுருச்சு. இதெல்லாம் எதுக்கும் ஆகாது. இதுக்கு பதிலாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது ரேடியேட்டர் தான் மாட்டணும். ஒரு மெக்கானிக்கல் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டேரிங் போல்ட்டு நல்லா கழட்டுறாரு. ஸ்டேரிங் போல்ட்டை கழட்டிட்டு ஸ்டேரிங் கழட்டணும், ஸ்டேரிங் பெட்டை கழட்டணும். இது ஹேண்ட் பிரேக் போல்ட் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு. ரொம்ப ஓல்டு வண்டிங்கிறதுனால போல்ட்டை கழட்ட முடியல, அதனால் கேஸ் கட்டிங்கில் கட் பண்ணி கழட்டுறாங்க. ஸ்டேரிங் போல்ட் முதல் கொண்டு ஜாம் ஆயிடுச்சு, அதனால் கேஸ் கட்டிங்கில் போல்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டு தான் ஸ்டேரிங் பெட்டெலாம் கழட்டுறாங்க. இப்போ ஒரு பிரேக் கிட்டு வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. பிரேக்கிட்டு இப்போ கழட்டியாச்சு. இதாங்க கிட்டு. இப்போ ஸ்டேரிங்கே கழட்டிட்டு இருக்கிறாருங்க. அவ்வளோதான், ஸ்டேரிங்கை கழட்டியாச்சு. இனி ஸ்டேரிங் பெட்டை கழட்டிடணும். மெக்கானிக்கல் பிரிக்க வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம் அடிபட்ட கேபின்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. இனிமேல் கேபினை வந்து கட் பண்ணி கிரெயின் மூலமாக எடுத்துடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டேரிங் ஆயில் டேங்க். இதை வந்து மெக்கானிக்கல் சார் வந்து கழட்டிகிட்டு இருக்கிறாரு. இது கழட்டி முடித்தோடனே கேஸ் கட்டிங்கில் கட் பண்ணுவாங்க கேபினை ரிமூவ் பண்ணுறதுக்கு. Thank you.
இந்த கேபினோட பெட் போல்ட்டெல்லாம் ரொம்ப ஜாம் ஆகிட்டதுனால கேஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ணுறாங்க. பெட் போல்ட்டெல்லாம் கேஸ் கட்டிங்கில் கட் பண்ணிவிட்டு இந்த கேபினுக்கும் பாடிக்கும் இருக்கிற பிணைப்பை வந்து கட் பண்ணுறாங்க. இதை வந்து கட் பண்ணால் தான் கேபின் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த வண்டி ஃபுல்லாக ஸ்டீல் பாடி அப்படிங்கிறதுனால பிளாட்ஃபார்மும் ஸ்டீலு, சைடும் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வெல்டிங் எடுத்துருக்காங்க, கேபினுக்கும் பாடிக்கும். அதனால் ஃபுல்லாக கட்டிங் பண்ணிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணணும். இந்த வண்டியோட மெக்கானிக்கல் ஜாமானம்லாம் கழட்டிட்டு கேஸ் கட்டிங் பண்ணுறதுக்குள்ளே இருட்டிருச்சு. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் நைட்டில் எடுக்க வேண்டியதாகிடுச்சு, கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ கிரேன் மூலமா கேபினுக்கு பெல்ட் போட்டு கேபினை தூக்குறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பிடிப்பு இருக்கிறதுனால கேபின் சீக்கிரம் வரமாட்டேங்குது. இப்போல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சு, கேபின் இனிமேல் வந்துடும். கேபின் எடுக்கிறது இப்போ பாருங்கள், கிரெயின் எப்படி தூக்குது அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், அடிப்பட்ட கேபினை எடுத்த பின்னாடி இந்த வண்டியோட இன்ஜின் மட்டும் இருக்குது. அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத இப்போ நல்லா தெளிவாக தெரியும். ஏர்டூமெல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இன்ஜின் கிராக்லாம் நல்லாவே தெரியுது, கவரோட கிராக்லாம் ரேடிட் ஆகாது. இது எல்லாமே சரி செய்யணும். சரி செஞ்ச பின்னாடி கூண்டு போட்டு அதுக்கு மேலே கேபின் ஒர்க்கு தொடங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆளுங்கிறத கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும்.